திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து புதிய பாசன திட்டத்தில் தண்ணீர் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள திருமூர்த்தி நகர் அர்தனாரிப்பாளையம் மளையப்பாளையம் தேவனூர் புதூர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்னை உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவு சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த நாற்பத்தி ஆண்டு காலமாக இப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது எனவே திருமூர்த்தி அணையிலிருந்து புதிய பாசனம் திட்டம் கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் வருவாய் கோட்டாட்சியர் ஜஷ்வந்திடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இதுகுறித்து விவசாயிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தென்னை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் அதிக அளவு சாகுபடி செய்து வருகின்றோம் இந்த நிலையில் திருமூர்த்தி அணை கட்டப்படுவதற்கு முன்பு பாலாறு மூலமாக மேற்கண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இதற்கிடையில் பாலாறு மற்றும் நல்லாறு உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீரை காண்டூர் கால்வாய் மூலம் அணைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் இப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருகின்றது மேலும் திருமூர்த்தி அணை மூலம் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இதில் தற்பொழுது பல இடங்கள் வீட்டு மனைகளாகவும் கட்டிடங்களாகவும் மாறி உள்ளதால் ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி இல்லாமல் இருக்கும் நிலையில் இப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியை கருத்தில் கொண்டு எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் புதிய பாசன திட்டம் திருமூர்த்தி அணை மூலம் வழங்கலாம் மேலும் இதனால் தற்பொழுது பாசன வசதி பெற்று வரும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என விவசாயிகள் தெரிவித்தனர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு வழங்கும் நிகழ்வில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் திருமூத்தி நகர் திருமுத்தி நகர் வளைவளையம் ராமநாதபுரம் அத்தனாரி வளையம் தேவனூர் ஆகிய வருவாய் கிராமங்களை பார்த்தீங்கன்னா கால் கடந்த ஒரு ஆண்டில் கடும் வறட்சி காரணம் என்னங்கன்னா நம்மளுடைய இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது திருமூத்தி ஆலை அணை கட்டுவதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம எங்கள் பகுதியில் இருந்த நல்லா பாலாறு பாலார் தண்ணி வந்து நிறைய போயிட்டு இருந்தது அணை கட்டினதுக்கப்புறம் எங்களுடைய தண்ணி வந்து முழுசாக மறுக்கப்பட்டு ரெண்டாவது காண்நாள் அந்த திட்டம் பிஏபி திட்டம் அமைக்கப்பட்டு காண்டில் அமைக்கப்பட்ட பொழுது அந்த மேல் மலையிலிருந்து வரக்கூடிய நீர் நல்லாறு நீராகட்டும் அது பக்கத்தில் இருக்கிற ஓடை நீராகட்டும் அதோட துணையாறு ஆகும் பஞ்சலிங்க அருவி பால் பாலாறு அனைத்து அருவிகள் வரக்கூடிய தண்ணி அனைத்துமே டேமுக்கு போயிடுச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாயம் வந்து இன்றைக்கி கடும் வறட்சியில் இருக்கிற காரணம் வந்து தண்ணி எல்லாமே வேற ஒரு திசை மாற்றி போயிட்டு இருக்குது ஆகவே எங்களுக்கு ஒரு புதிய பாசன திட்டம் வேணும் இப்போ புதிய பாசன திட்டம் உடனடியாக அரசு மேற்கொண்டு இந்த போக்குவரத்து அடிப்படையில் திட்டத்தை வந்து எங்களுக்கு செயல்படுத்தும் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி விவசாயிக் கூட்டத்தில் வந்து எங்களுடைய அனைத்து விவசாயிகளும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் வந்து இதனுடைய கோரிக்கை ஒரு ஒருமித்து கருத்தோடு நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம் அடுத்து இந்த பழைய பிஏபி திட்டம் வந்து மூணே முக்கால் லட்சம் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அப்புறம் இதர கட்டணங்கள் அரசு அலுவலக கட்டங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கல்லூரி பள்ளிக்கூடம் இதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா இடம் வேறு அப்புறம் வீட்டு மனைகள் அதிகப்படியாக அதிப்படியாக வீட்டு அதையெல்லாம் முறையாக வந்து அரசு அதிகாரிகள் கணக்கிட்டு அவை கழித்தாலே ஐம்பது ஆயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து அந்த நிலங்கள்லாம் வரும் அவையெல்லாம் சேர்த்து அதை அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வெறும் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் தான் இல்லாமல் இருக்குது அந்த எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கரை எங்களுக்கு தாராளமாக தரதுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் அரசு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரும் அரசு வந்து இந்த பிரச்சனையை செவி சாய்க்காம எங்களுக்கு இஞ்சு இந்த விவசாயிகள் வஞ்சிக்குடி இல்லாமலேயே இருக்குது இந்த காற்று நாள் வரிசையும் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வறட்சி இந்த பகுதி விவசாயிகளில் வேறு வழியின்றி இன்னைக்கு த தவிக்க சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதோட இந்த இதனுடைய திட்டத்தை உடனடியாக செஞ்சு தரோம்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் திருத்தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அத்தனாரி வளையம் முதல் திருமூர்த்தி நகர் வரையுள்ள அடிவார பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தென்னை பயிரிடப்பட்டுள்ளது அது கடும் வறட்சியால் காண்டூர் கால்வாய் புதுப்பிப்பு பணி கான்கிரீட் புதுப்பிப்பு பணியால் அதனுடைய கசிவு நீர் முழுவதும் அடைக்கப்பட்டதாலும் ரைபேரியின் உரிமை எனப்படும் நீர் ஆற்றோர உரிமையை கொண்டாடக்கூடிய வகையில் வந்திருந்த ஓடைகள் அனைத்தும் காண்டூர் கால்வாயிலேயே சென்று விடுவதாலும் பாலாற்று நீர் அடைத்து அணையில் கட்டிவிட்ட கட்டி தேக்கிவிட்ட காரணத்தினாலும் விவசாய நிலங்கள் அனைத்தும் பாசனமின்றி கருகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே புதிய பாசன திட்டத்தை பிஏபி அணையில் நில நிலத்திட்டங்கள் மற்றும் ரோடு கா ரோடு ஆகியவற்றை அமர்ந்தது த குறைந்தது போக நெடுஞ்சாலைத்துறையில் குறைந்த நிலங்கள் போக மீதம் இருக்கிற நிலங்களில் ஐம்பதாயிரம் ஏக்கர் இருப்பதாக தகவல் உள்ளது அதில் பத்தில் ஒருவங்கான எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் எங்கள் பகுதிக்கு அந்த பிஏபி திட்டத்தில் ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் பாசனம் ஏற்படுத்தி தரும்படி அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கவே திரளாக கூடியுள்ளது